தாய் வீடு ஆகஸ்ட் 2020. உலகம் ஒரு நிறைய தானோர் நிறையா புலவர் புலக்கோளால் தூக்க உலகனைத்தும் தான் வாட வாடாத தன்மைதே தென்னவன் நான்மாட கூடல் நகர் என்பது பரிபாடல். மலை கொள்ள குறையாது புனல் புக மிகாது கரை பொருணு இறங்கும் முன்னீர் போல குளக்குள குறையாது தரத்தர மிகாது. மதுரை காஞ்சியில் மாங்குடி மருதனார். கடைவெளி மகளிரின் பொழுதுபோக்கு காலை பொழுதை கழித்தல். குடக்காற்று இழிந்து கொடிநொடங்கு மருகின் கடைக்களி மகளிர் காதல் அம் செல்வரோடு வரும் புனல் வைகை மருதுவோங்க முன்துறை விரி பூந்துருத்தி வெண்மணல் அடைகரை நுங்கு நீர்மாடகோடு நாவா இயக்கி பூம்புனை தாலியை புனல்லாட்டு அமர்ந்து. மதுரை காண்டம் சிலப்பதிகாரம் பாசரவணன் உரையிலிருந்து. பாண்டியன் கண்களை மூடினான். போர் முடிந்தது. முதலில் கப்பலில் ஊர். இந்த தடவை சென்னை வேண்டாம். நாகப்பட்டினம் சுங்க அலுவலகத்தில் ஆடை மடிப்புகளை கலைத்தும் தலையணைகளை கசக்கியும் பார்ப்பார்கள். நேரே திருச்சி, அங்கிருந்து ஊர் போய்விடலாம். இல்லை, மதுரை வழியாக போக வேண்டும். மதுரை ரயிலடியிலிருந்து கிளம்பினால் எதிரே மங்கம்மாள் சத்திரம். அங்கேயே தங்கலாம். ஒரு நாள் இருந்து நண்பர்களை பார்க்க வேண்டும். மாலையில் ஒரு சுற்று. டவுன்ஹால் ரோடு, பீமவிலாஸ். மதுரையில் முதன் முதலாக மேசையில் வைத்து பலகாரம் தின்னும் பழக்கத்தை பூத்திய கிளப்பு கடை. மெஜ்ரா காலேஜ், ஹைஸ்கூல், பெருமாள் கோயில் தெப்பக்குளம் ஒரே நாற்றம். எச்சிலை குப்பைக்கூளம் பாசி மாசி வீதியை கடந்ததும் மேலக்கோபுரத்திரு, விக்டோரியா லாட்ஜ், மிலிட்டரி ஹோட்டல். முன்தென்னை சுவரோரம் பாய் விரித்து வட்டக்குடுமி சந்தனப்பொட்டு சிவப்புக்கல் கடுக்கன் சாய வேட்டியராய் முதலாளி சாமிநாத பிள்ளை உட்கார்ந்திருக்கிறார். சிவந்த சிறுகண்கள் ஓயாத வெறுப்பு புன்னகை. உண்டு வெளியேறுவோர் இடக்கையால் கொடுக்கும் பணத்தை ஏதோ முணங்கியவாறு வழக்கையால் வாங்கி பாயை தூக்கி அதன் கீழே வீசுகிறார். இப்பால் உடுப்பி ரெஸ்டாரண்ட், அஜீஸ் சத்தர்கடை, அனுமதராயன் கோயில் தெருக்கள் பிரிகின்றன. டாபர் மாமாக்கள் மருகுவர். ஏப்பை சாப்பைகளை எதிர்பார்த்து சண்டியர்கள் வட்டமிடுவர். மூணு சீட்டுக்காரர்கள் பித்தளை சங்கிலிகளை அவசர தேவைக்காக குறைந்த விலையில் விற்கும் எத்தர்கள். பித்தளை சங்கிலிகளை தங்க நகையாக்கி அவசர தேவைக்காக குறைந்த விலைக்கு விற்கும் எத்தர்கள். பண்டாபீஸ் கோபுரவாசல் மார்வாடியின் வியாபார முழக்கம். எதெடுத்தாலும் ஓரணா, எதெடுத்தாலும் ஓரணா. சித்திரை வீதிகள் பெட்ரோமாக்ஸ் வெளிச்சத்தில் பெரிய பைல்வான் படத்தை சோரோரம் சாய்த்து வைத்து கொண்டு சாலா மிசிறி ஹல்வா விற்பவர்கள், பொம்பளை சீக்குக்கு மருந்து விற்பவர்கள், நோய்க்கும் பேய்க்கும் மந்திரித்து தாயத்து விற்பவர்கள், 64 இலீலை படங்கள் அடங்கிய அசல் பொக்கோக சாஸ்திரம் விற்பவர்கள், தேல்கடி மருந்து விற்பவர்கள், கோயில் கூட்டம், பனியாவின் கூக்குரல், ஏக்பனியன் தோனா, ஏக்பனியன் தோனா. புதுமண்டபம் வாசல் அருகே ஆத்தூர் சாய்பு பல்புடி விற்கிறார். முன்னே நகைச்சுவை பரவசமாய் வாய்ப்பிழந்து நிற்கும் கூட்டம். சாயபு பேசுகிறார். பாசிங்காரம் புயலிலே ஒரு தோணி, பக்கம் 88-89. போன நூற்றாண்டு சித்திரத்தில் பாசிங்காரம் உருவாக்கும் மதுரை சித்திரம் மிக துல்லியமானது, அபாரமானது, நுணுக்கமானது, பிரமிப்பூட்டக்கூடியது. ஜி நாகராஜனின் நாளை மற்றும் ஒரு நாளை வழியாக நமக்கு ஒரு மதுரை சித்திரம் கிட்டும். பாண்டியர்களின் இரண்டாம் தலைநகர் மதுரை. பண்டைய தேசப்படங்களில் மட்ரா என்று காணப்படுவதும் ஆங்கிலேயத்தில் மதுரா என்று சொல்லப்படுவதும் கிரேக்கர்களால் மதுரா என்று குறிக்கப்படுவதும் இத்தமிழ் மதுரையே ஆகும். கால்டுவெல் ஒப்பிலக்கணம். சுவர்களில் ஓரடி உயர எழுத்துக்களில் விளம்பரங்கள் விதவிதமாக ஒன்றி வாழ்ந்தன. நிஜாம்லேடி புகையிலை, ஆர்கே கட்பாடிகள், எச்சரிக்கை, புரட்சித்தி, சுசேஷ கூட்டங்கள், ஹாஜி மூஷா ஜவுளிக்கடை, ஜவுளிக்கடல். 30-9-73 அன்று கடவுளை நம்பாதவர்கள் சுமக்கப் போகும் தீச்சட்டிகள். மதுரையின் ஒரு சாதாரண தினம். எப்போதும் போல குழாய் அருகே குடங்கள் மனிதர்களுக்காக
வரிசை தவம் இருந்தன. சின்ன பையன்கள் டெட்டனஸ் கவலையின்றி மண்ணில் விளையாடி கொண்டிருந்தார்கள். பாண்டியன் போக்குவரத்து கழக பஸ்கள் தேசியம் கலந்த டீசல் புகையை பரப்பி கொண்டிருந்தன. பிறப்பான கால்சராய் சட்டை அணிந்த புரோட்டீன் போதா போலீஸ்காரர்கள் இங்கிட்டும் அங்கிட்டும் செல்லும் வாகன மானிட போக்குவரத்தை கட்டுப்படுத்தி கொண்டிருந்தார்கள். நகரின் மனித இயக்கம் ஒருவித புரோனியன் இயக்கம் போல் இருந்தது. பௌதீகம் தெரிந்தவர்களை கேட்கவும். கதர் சட்டை அணிந்து மெல்லிய அதிகம் நீளமில்லாத ஊர்வலம் ஒன்று சாலையின் இடப்புறத்தில் அரசாங்கத்தை விலைவாசி உயர்வுக்காக திட்டிக்கொண்டே ஊர்ந்தது. செருப்பில்லாத டப்பாக்கட்டு ஜனங்கள், மீனாட்சி அம்மன் கோயிலில் ஸ்தம்பித்த கோபுரங்கள், வற்றிய வைகைப்பாலம். மதுரை சுஜாதாவின் நகரம் சிறுகதையிலிருந்து. ஓவியர் டிராஸ்கி மருதுவின் காலச்சோடுக்கான நெடிய நேர்காணல் வைகை வடகரை சார்ந்த மிக நுணுக்கமான அவதானிப்புகளை கொண்டது. கோரிப்பாளையம் என்பது மருதுவின் குழந்தை பருவத்தில் அவரது தந்தையின் தோழர்களான இலங்கையிலிருந்து வந்த தலைமறைமாக இருக்கும் டிராஸ்கிஸ் தோழர்கள் ஒளிந்து கொள்வதற்கான தோதான இடமாயிருந்திருக்கிறது. மனோகர் தேவதாசின் இந்த மதுரை நினைவல் என்னும் நாவல் முதலில் 1998 கிரீன்வெல் எஸ் என்ற பெயரில் வெளிவருகிறது. 2008 தமிழில் வருகிறது. மனோகர் தேவதாஸ் அடிப்படையில் ஒரு பொறியாளர், தொழில்முறை அல்லாத ஓவியரும் கூட. பள்ளிக்காலங்களிலே அவரது ஓவியங்கள் புகழ்பெற்றவை. 1963 மஹிமா என்பவரை திருமணம் செய்கிறார். 1972 நடந்த சாலை விபத்தில் அவரது மனைவிக்கு கழுத்துக்கு கீழ் முற்றிலும் செயல்பட முடியாமல் ஆகிறது. அதிலிருந்து 4 கழித்து மனோகருக்கு லட்சத்தில் ஒருவருக்கு ஏற்படும் ரெட்டினைட்டிஸ் பிக்மெண்டோசா என்னும் குறைபாட்டினால் வலது கண்ணின் மையப்பார்வை பறிபோகிறது. இடது கண்ணிலும் பார்வை பறிபோய்விடும் என்று அச்சப்படுகிறார். தனது காரியதரிசி மாலினி உதவியோடு தட்டச்சில் கிரீன்வெல் எஸ் எழுத தொடங்குகிறார். ஆனால் இடது கண்ணின் மையப்பார்வை பறிபோகவில்லை. புத்தகத்திற்கான ஓவியங்களை அவரே வரைகிறார். இது சுயசரிதை அல்ல, நடந்த பல நிகழ்வுகளை நெருக்கமாக தழுவிய நாவல் என்றே சொல்கிறார் மனோகர் தேவதாஸ். இந்த பின்னணியில் இந்த நாவலை வாசிக்கையில் நாம் வேறொரு புரிதலோடு வாசிக்க தொடங்குகிறோம். பின்னாளில் மனோகர் தேவதாஸ் தன் வாழ்வை தொகுத்து எழுதும் பொழுது துயரத்தின் சாயல் படாமல் எழுதுகிறார். மேரி கஹானி பாடலை உணர்ச்சியுடன் பாடினான். அவன் மனசு மிகவும் நெகிழ்ந்து போயிருந்ததால் பாட்டை முடிக்க முடியாமல் பாதியிலேயே நிறுத்த வேண்டியதாயிற்று. அப்போது ஜானகியும் அவன் பாடுவதை கேட்டு நெகிழ்ந்து போனாள். அவனுக்கு M.K. தியாகராஜ பாபதர் குருடனாக பாடிய பாடலும் நினைவுக்கு வந்தது. இப்போது அவன் ஜானகிக்கு இன்னொரு குருட்டு பாடகனின் பாட்டை பாடினான். அந்த சமயத்தில் தனக்கே பார்வை மெல்ல மெல்ல மங்கி போய் தானும் குருடாகி விடுவோம் என்பதை மனோகர் அப்பொழுது அறிந்திருக்கவில்லை என்று துயரத்தை கடந்து போய்விடுகிறார். நீண்ட நெடிய வரலாறு கொண்ட ஒரு நகரை பலவிதமாக அறிந்து கொள்ள முயலலாம். வரலாறாக, புவியியலாக, மானுடவியலாக, மொழி வழியாக, திருவிழாக்கள் வழியாக அறிய முயலலாம். மதுரை மிக தொன்மையான நகரம். கிபி 2 வெளிநாட்டு யாத்திரிகர்களின் குறிப்பில் மதுரை இடம்பெற்றிருக்கிறது. மதுரை நகரம் 10 எப்படி இருந்தது என்பதற்கான தரவுகள் நம்மிடம் குறைவாக இருக்கலாம். ஆனால் அண்மையில் 60-70 வருடங்களுக்கு முன்னால் மதுரை எப்படி இருந்தது என்பதற்கான ஆதாரங்கள் கூட மிக சொற்பமாக இருப்பது நமது வரலாற்று உணர்வின் வறுமையே காரணம். இந்த புத்தகம் 1947 1958 or 1960 வரைக்குமான மதுரையை நமக்கு வரைந்து காட்டுகிறது. பாசிங்காரம் மனோகர் தேவதாஸ் வழியாகத்தான் நாம் அன்றைய மதுரையை கற்பனையில் விரித்துக் கொள்கிறோம். 70 பிறந்த நான் பார்த்த மதுரையின் வரலாற்று புகழ்மிக்க பழைய கட்டடங்கள் இன்று இல்லை. இன்றைக்கு போத்தீஸ் ஜவுளி மாளிகை இருக்கும் இடத்தில் ஒரு பழைய வேலைப்பாடு மிகுந்த கட்டிடம் இருந்தது. வெள்ளைக்காரர்கள் அதன் எதிரே அமர்ந்து வரைந்து கொண்டிருப்பார்கள். புது மண்டபத்திற்கும் எழுகடல் தெருவிற்கும் நடுவில் பைரவசாமி கோயில் வாசலில் ஒரு பெரிய வட்டமான பள்ளம் இருந்தது. திடமான சுற்றுச்சுவர்களோடு கீழே பட்டியைக்கல் பாவிய தரை. உள்ளே 2 நின்றாலும் வெளியே இருந்து பார்த்தால் தெரியாது. பழைய காலத்தில் ஏதோ ஒரு தேவைக்காக கட்டப்பட்டதாக இருக்க வேண்டும். அந்த வட்டக்குழியில் சென்சார் அதிகாரிகள் தடை செய்ய முடியாத கொக்கோக புத்தகங்களும் மருந்துகளும் விற்கப்படும். சிறுவர்களுக்கு உள்ளே அனுமதி இல்லை. மயக்குகின்ற மொழியில் சரளமாக ஒருவர் பேசிக்கொண்டே விற்பார். இரும்பு கம்பியை அப்படியே தண்ணில் விட்டால் என்னாகும்? விரிசல் விட்டுரும். அது மாதிரி எழுகடல் தெருவின் நுழைவில் இருக்கும் கற்தூண்களில் இருக்கும் யாளிகள் வாய்ப்பிழந்து அந்த பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கும்.
இப்படியான ஒரு வியாபாரத்திற்கு இந்த இடத்தை தேர்ந்தெடுத்தவன் ஞானவான். எத்தனை பேரை காப்பாற்றியிருக்கும் அந்த வட்டக்குழி! இன்றைக்கு அதை கான்கிரீட் போட்டு மூடி மார்பிள் இழைத்து குதிரை சிலை ஒன்றை உட்கார வைத்து விட்டார்கள். குதிரை சிலைக்கு கீழே கிடக்கின்றன புராதன கொக்கோக புத்தகங்கள். வரலாற்றின் மீது டெஸ்டம்பர் அடிப்பதில் நமக்கு அத்தனை பெருமிதம். 80களின் தொடக்கத்தில் மதுரை கலெக்டர் பங்களாவை ஒட்டி எனது அத்தை வீடு கட்டினார்கள். நான் தல்லாவளத்திலிருந்து அதற்கு போக முயன்று வழிதவறி போய் கண்ட கண்மாய்கள் கனவு போல் மனதில் நிற்கின்றன. சொக்கிகுளம் தாண்டினால் கண்மாயும் கேணியும் தான். எல்லா கண்மாயும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டவை. எல்லா கண்மாயிலும் சேர்ந்த உபரியான தண்ணீர் தல்லாவளம் கண்மாய்க்கு வர அங்கிருந்து வண்டியூர் கண்மாய்க்கு போய் மேலமடை வழியாக வைகை ஆற்றில் போய் சேரும். துல்லியமான நீர் போக்குவரத்து பாதை. இது 80களின் என்னுடைய சித்திரம். மனோகர்தாரிதாஸ் 1946 கோட்டையூரிலிருந்து மதுரைக்குள் நுழைகையில் மனோகருக்கு முதல் வரிசையில் ஜன்னல் ஓரை இருக்கையில் அமர இடம் கிடைத்தது. அவன் சகோதரன் அடுத்த இருக்கையிலும் அமர்ந்து வந்தான். பஸ் பெரும் இறைச்சலுடன் மதுரையை நோக்கி செல்லும்போது தூரத்தில் தெரிந்த யானைமலையும் சாலையை ஒட்டி வந்த நீரோடையும் எதிர்கரையில் தாளம்பு புதர்களையும் கண்டு ரசித்து மகிழ்ந்தான் மனோகர். பகலும் இரவும் சேரும் அந்தி நேரம் பஸ் மெதுவாக வளைந்த பொழுது கம்பீரமான மீனாட்சி அம்மன் கோயிலில் கோபுரங்கள் மனோகர் பார்க்க நேர்ந்தது. தூரத்து வானத்தை ஆலமரங்களின் பந்தல் வழியாக பார்த்த பரவசத்துடன் மதுரை என்று கூவினான் மனோகர். 1950 மதுரையில் ஒரு காலை எப்படி இருக்கும்? வடக்கு மாசி வீதியில் விடியத் தொடங்கியது. தூசி ஒரு மெல்லிய திரை போல் இருக்க அதன் வழியே சூரிய கதிர்கள் விழத் தொடங்கின. இன்னும் 6 வாரங்களில் மதுரையும் குறிப்பாக 4 மாசி வீதிகளும் சித்திரை திருவிழாவுக்காக கலகலப்பாக ஆகிவிடும். காலையின் மந்தமான தொடக்கம் தெரிந்தது. வீடுகளுக்கு முன்பே பெண்கள் கோலம்போடத் தொடங்கினார்கள். பிடி அரிசிக்காக ஏழை கீரைக்கரையான விதவை பெண்மணி கருவேப்பிலை கொத்தமல்லி கீரை வகைகளை கொடுத்து கொண்டிருந்தாள். ஜட்கா வண்டிகளின் மணி ஓசை அடிக்கடி கேட்டது. வெராந்தாவின் முன்பகுதியில் உட்கார்ந்து கொண்டு ஆண்கள் தினத்தந்தி படித்துக் கொண்டிருந்தார்கள். வேப்பிலை தோரணம் சில வீடுகளின் வாசல் கதவில் தொங்கியது. சின்ன சின்ன நுட்பமான ஆர்வமூட்டக்கூடிய தகவல்கள். காந்தி இறந்த மறுநாள் மதுரையில் ஒரு அமைதி ஊர்வலம் நடக்கிறது. இஸ்லாமியர்கள் அதில் கலந்து கொள்கிறார்கள். காந்தி மியூசியம் என்று அறியப்படுவது ராணி மங்கம்மாவின் அரண்மனையாக இருந்திருக்கிறது. செல்லூர் திருவாப்பிடியார் கோயில் தாண்டினால் முழுக்க முழுக்க வயல்வெளிகள், கிணறுகள், மதுரை வைகை ஆற்றில் சேர்ந்து சேரும் மதுரை வைகை ஆற்றில் வந்து சேரும் நல்ல தண்ணீர் ஓடை. மதுரைக்காரர்களிடமிருந்து விலகியே இருக்கும் ஆங்கிலோ இந்தியர்கள் வசிக்கும் ரயில்வே காலனி அவர்களின் தனித்த கலாச்சாரம், பாடல், இசை, நடனம். வைகையாற்று ரயில்வே பாலத்தில் ரயில் இன்ஜினை துரத்தி ஓடும் சிறுவர்கள் அவர்களை ஆங்கிலத்தில் திட்டும் ஆங்கிலோ இந்திய டிரைவர்கள். வைகையாற்றின் பழைய கால நாணயங்களை சேகரித்த மனோகர் தேவதாசின் ஆசிரியர் இவர்களும் நாணயம் தேடி வைகையாற்றுப் படுகையில் நடக்க ஒன்றும் கிடைக்காமல் இருட்டி போக இரண்டு பக்கமும் மின்மணி பூச்சிகள் மடுங்க மதுரை கோச்சடை பகுதியை கடக்கிறார்கள். தூரத்தே நகரம் வெளிச்சமாயிருக்கிறது. குதிரை வண்டிகளால் நிறைந்த மதுரை, அதன் சாணத்தின் வாடை நிரம்பிய மதுரை. பி யு சின்னப்பா கண்ணாம்பால் நடித்த கண்ணகி திரைப்படம் 50களில் மதுரையில் வெளியாகிறது. அப்பொழுது மதுரையில் ஒரு தீ விபத்து நடக்க அந்த படம் வெளிவந்தது தான் அதற்கு காரணம் என பேசிக்கொள்கிறார்கள். பூட்டியே கிடக்கும் ஆயிரங்கால் மண்டபம். இந்த நுணுக்கமான தகவல்களின் ஊடாக ஒரு 4-5 நண்பர்கள் குழந்தை பருவத்திலிருந்து பதின்ம பருவத்திற்கு மாறும்பொழுது எதிர்கொள்ளும் இனிய சிக்கல்கள். நண்பர்களின் தங்கைகள் காரணமாக அவர்கள் வீட்டிற்குள் போவதற்கான கட்டுப்பாடுகள், சேதுபதி பள்ளி, ரீகல் தியேட்டர், வைகையாற்றுக்குள் இருக்கும் மைய மண்டபம், தேவதாசம் அவர் நண்பர்களும் இளைஞர்களாய் செய்யும் சேட்டைகள், நண்பர்களின் பிரிவு, காலமாட்டம், கல்லூரி என அக்கம் பக்கமாய் விரிகிறது இந்நாவல். ஆலப்புழை பயணம் போகும் அத்தியாயம் துயர்மிகு சித்திரம், நேர்த்தியான சிறுகதை. தமிழில் புகார்களற்ற குழந்தை பருவ சுயசரிதை அல்லது நாவல்கள் மிக குறைவு. பாரத தேவியின் நிலாக்கள் தூர தூரமாக மேகங்களே நிலாக்களை நகர்த்துகின்றன. இவை இரண்டு முன்பின் சொல்ல முடியாத கொண்டாட்டமான குழந்தை பருவ சுயசரிதைகள். அதற்கு பின் நான் மனோகர் தேவதாசின் மதுரை நினைவுகளையே கொண்டாட்டமான, வசீகரமான, நுட்பமான, சுயசரிதை தன்மை கொண்ட நாவல் என்று சொல்வேன். இந்த புத்தகத்தில் இருக்கும் ஓவியங்கள் புத்தகத்தை வேறொரு உயரத்திற்கு கொண்டு செல்கின்றன. மனோகர் தேவதாஸ் தன் எழுத்தின் வழியும் ஓவியங்களின் வழியும் ஒரு மதுரையை நம் முன் கண்முன் விரிக்கிறார். அதன் ஊடுபாவலாக நுட்பமான கலாச்சார தகவல்கள் வெறுமனே குடும்பம் சார்ந்த ஒரு தகவல் குவியலாக அல்லாது, அதை அன்ற வரலாறோடும் கலாச்சாரத்தோடும் சேர்ந்து சொல்கையில் நாம் மனோகர் தேவதாசின் வீட்டையும் அவரது நண்பர்கள் குழுவையும் மாத்திரம் அறியவில்லை. அவர் எழுத்தின் ஊடாக அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களையும் அன்றைய மதுரையும் ஒரு முப்பரிமாண சித்திரம் போல எழுந்து வருகிறது.
அதுவே இந்த நாவலின் தனித்துவம். மனோகர் தேவதாசம் ஜெயராஜ் அவருடைய நண்பர் ஜெயராஜன் பள்ளி பருவத்தில் யானைமலைக்கு போக முடிவு செய்கிறார்கள். யானைமலையை நெருங்குகையில் மழை வந்து விடுகிறது. ஏற்றம் இறைக்கும் கிணற்றின் பின்னணியில் யானைமலையை பார்த்த வண்ணம் மலையேறாமல் திரும்புகிறார்கள். அதன் பின் யானைமலையில் ஏற முடியாமலே போய்விட்டது என்கிறார். நமக்கும் இந்த நூலை வாசித்து முடிக்கையில் ஞாபகங்கள் சுமையென மலையாய் அழுத்துகின்றன. லிபி ஆரண்யாவின் ஒரு கவிதையை இந்த கட்டுரை முடிப்பதற்கு தோதாயிருக்கும் என கருதுகிறேன். உள்ளே வைத்து உடைப்பவர்கள். தலைக்கு மேலே தண்ணீர் தொட்டிகள் முளைவிட துவங்கிய பின்புதான் நமது நிலத்தில் கூரைகளின் கீழ் வசிப்பவர்கள் ஒரு சோடி கூழாங்கற்களை சுமக்கும்படியாயிற்று. கூரையின் ஆகாச கங்கையிலிருந்து இறங்கும் ஒப்படைத்த பிவிசி சர்ப்பங்களின் தீண்டலுக்கு நமது நீர்ப்பாதையின் போக்குவரத்து சிக்கலாகிறது. வலிதாளாது குப்புறப்படுத்திக் கொண்டவர்களை அவர்கள்தான் மல்லாத்தி ஆறுதல் சொன்னார்கள். அவர்கள் வார்த்தைகளுக்கு கண்கள் சுருகிய கணத்தில்தான் சகலமும் நிகழ்ந்திருக்க வேண்டும். முற்பகல் செய்த ஹார்லிக்ஸுகள் திரும்பி வந்து மேசையில் புன்னகிக்க, முடிச்சிட்ட பாலித்தீன் புழுக்கத்திற்கு இழுப்புறையில் பழங்கள் திணற, ஒரு பகலில் ஒரு கழித்து படுக்கும் நமக்கு தூக்கி வாரி போடுகிறது. அம்மருத்துவமனை அறையின் சன்னலுடைய விரலை நீட்டி அத்திசையில் இருந்த மலைகளை பற்றி விசாரிக்கிறோம். வெள்ளுடை தரித்த அவர்களோ உள்ளே வைத்து உடைத்த நமது கற்களை ஒரு கிண்ணியில் காட்டி சிரிக்கிறார்கள். லிபி ஆரண்யா, உபரிவடைகளின் நகரம், கவிதை தொகுப்பிலிருந்து. யானைமலையை பற்றி பேசும்பொழுது இந்த கவிதை நினைவுக்கு வரவில்லை எனில் நான் என்ன மதுரைக்காரன்? சுற்றுச்சூழல்வாதிகள் யானையை ஒரு அழியும் பேருவீர் என்கிறார்கள். யானைமலையே ஏனும் அழியாமல் மதுரை காக்குமா? அதை யானைமலையே அறியும். எனது மதுரை நினைவுகள். ஆசிரியர் மனோகர் தேவதாஸ் பதிப்பகம், கண்ணதாசன் பதிப்பகம்.